திருப்பெயரால் துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும், தாபியன்கள் மீதும், தபா தாபியன்கள் மீதும், மேலும் உலகில் உள்ள அனைத்து நல்லடியார்கள் மீதும் உண்டாவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாதுஹு. என்னுடைய பேர் தேவா. நான் இஸ்லாத்துக்கு வந்து 5 வருஷம் ஆகுது. இப்போ என்னுடைய பேர் வந்து அஷ்ரப் இஸ்லாம். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மிக முக்கியமான காரணங்கள் 2. 1, முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வியல் முறை. இன்னொன்று, அவர் மூலியமாக இந்த உலகுக்கு அருளப்பட்ட புனித குரான். இந்த இரண்டும் தான் என்னை வந்து மிகவும் கவர்ந்தது இஸ்லாத்தில். அதில் குரானை பற்றி சிறப்பாக சொல்லணும்னா, குரானில் இருக்கக்கூடிய கருத்துக்கள், விஷயங்கள் பலதரப்பட்ட வகையில் வந்து என்னை சிந்திக்க வச்சுது. அதில் ஒரு 3 குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு தான் இங்கே வந்திருக்கேன். முதல்ல சொல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த குரானை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த குரானே டைரெக்டாக சொல்லுது. இதை வந்து எந்த ஒரு வேதமோ, எந்த ஒரு மதத்தினுடைய வேதமோ சொல்லாத ஒரு விஷயத்த இஸ்லாத்தினுடைய வேதம் சொல்லுது. அதாவது, இந்த குரானை யார் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் இப்படிப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வளர்ச்சி சொல்லாமல் ரொம்ப டைரெக்டாக சொல்லக்கூடிய ஒரு வேதம் வந்து குரான் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் குரானை படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். இந்து மத வேதங்களை படிக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு இந்து இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவங்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா, ஒரு இந்து அவருடைய போதனைகள், அவருடைய வாழ்வியல் முறை எவ்வாறு இருக்க வேண்டும் என்று அவங்கள்ட்ட போய் நீங்கள் கேட்டிங்கன்னா, பெரும்பாலான, அதாவது 90% மக்களுக்கு ஒரு இந்துவனுடைய வாழ்க்கையல் முறை எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் இந்து மதத்தினுடைய வேதங்கள் எல்லாமே வந்து ஓரிரை கொள்கையை பொதிக்கக்கூடிய வேதங்களாக தான் இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றக்கூடிய கிறிஸ்துவர்களும் சரி, கிறிஸ்துவர்கள் தங்களுடைய பைபிளில் கூறப்பட்டிருக்கக்கூடிய ஓரிரை கொள்கையை விட்டுவிட்டு இறைவனுக்கு இணை கற்பிக்கக்கூடிய ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் பின்பற்றக்கூடிய வேதங்கள் சொல்லக்கூடிய விஷயத்திலிருந்து சற்று விலகி தங்கள் மனம் போன போக்கில் ஒரு கொள்கையை பின்பற்றி கொண்டு அதுதான் சரியான வாழ்வியல் முறை அப்படிங்கிற ஒரு கோட்பாட்டில் அவங்க வாழ்ந்துட்டுருக்காங்க. பட் ஆனால் குரானை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் குரான் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மட்டும் இல்லாமல் அந்த மனிதர்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத இந்த குரானே வந்து ரொம்ப டைரெக்டாக சொல்கிற ஒரு விஷயம் வந்து என்னை ஆச்சரியத்தில் ஆழ்ந்துச்சு. அது என்னங்கிறத இப்போ நான் அப்படியே படிக்கிறேன். குரான் சொல்லுது, இந்த குரானை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படிங்கிறத இந்த குரானே சொல்லுது. அலிஃப் லாம் மீம், இது அல்லாஹ்வின் திருவேதமாகும், இதில் எத்தகைய சந்தேகமும் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு விஷயமே வந்து குரான் அறிமுகமாகிறது இப்படி தான் அறிமுகமாகுது. இது இறைவனுடைய திருவேதம், அவனுடைய புறத்திலிருந்து வந்த உண்மையான வேதம், இதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே குரான் வந்து அறிமுகப்படுத்துது. அடுத்து பாருங்கள், இறைவனை அஞ்சுவோருக்கு இது ஒரு நேர் வழிகாட்டியாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது, இறை நம்பிக்கை கொண்டு, யார் இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய அச்சத்தால் ஒரு நல்வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இது ஒரு சிறந்த நேர் வழிகாட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குரான் சொல்லுது. அடுத்து பாருங்கள், அவங்க எப்படிப்பட்டவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிறத அடுத்தடுத்த வசனங்களில் சொல்லுது. மறைவானவற்றை நம்பிக்கை கொள்வார்கள், தொழுகையையும் கடைபிடிப்பார்கள், இன்னும் நாம் அவர்களுக்கு அளித்தவற்றிலிருந்து நல்வழியும் செலவு செய்வார்கள் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பாருங்கள், தூதரே, இன்னும் அவர்கள் எத்தகையவர்கள் என்றால், உமக்கு அருளப்பட்ட இவ்வேதத்தின் மீதும் உமக்கு முன்னர் அருளப்பட்ட வேதங்களின் மீதும் அவர்கள் நம்பிக்கை கொள்வார்கள், இன்னும் மறுமையின் நாளின் மீதும் உறுதியாக நம்பிக்கை கொள்வார்கள். இத்தகையவர்கள்தான் தங்கள் இறைவனின் முன் நின்றுள்ள நேர்வழியில் இருப்பவர்கள், மேலும் இவர்களே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறான் வந்து இந்த வேதத்தை பின்பற்றக்கூடிய முஸ்லீம்களை பற்றி அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு செய்தியை வந்து இந்த குரானில் நான் பார்க்கும்போது எனக்கு ஃபஸ்ட்டு நான் படித்த வசனமும் இதுதான், குரானில் நான் முதல்ல படித்த வசனமும் இதுதான், என்னை வியக்க வைத்த வசனங்களும் இதுதான். அப்படி ஒரு புக்கு தன்னைத்தானே இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை, இது இறைவனுடைய வேதம் தான் டிக்ளேர் பண்ணுது, இதை பின்பற்றக்கூடிய மனிதர்கள் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதையும் டிக்ளேர் பண்ணுது. இது வந்து மற்ற மத வேதங்களை விட குரான் தனித்து நிற்பதற்கு இது ஒரு முக்கிய காரணமாக என்னுடைய மனதில் பட்டதுனால
நான் குரானை என்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொண்டேன். அடுத்து இரண்டாவது, மனித குலத்தினுடைய முதல் தந்தை தாய் ஆதம் ஹவ்வால், இவங்க ரெண்டு பேர் தான் மனித குலத்தினுடைய முதல் தந்தை தாய் அப்படிங்கிற விஷயத்தை யாருமே வந்து மறுக்கலை. இறை மறுப்பாளர்களும் சரி, இணை வைப்பவர்களும் சரி, முஸ்லீம்களும் சரி, விஞ்ஞானிகளும் சரி, விஞ்ஞானம் கூட இந்த விஷயத்தில் கருத்து முரண்படலை. மனித குலத்தினுடைய ஆதி தந்தை தாய் ஆதம் ஹவ்வால் அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க. ஸோ அவங்களுடைய வரலாறு எந்த வேதத்தில் தெளிவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதுவும் குரானில் மட்டும்தான் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. குரானில் அவங்களுடைய வரலாறோட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் அல்லாஹ் இணைச்சி சொல்கிறான். இன்றைக்கு உலகமே முஸ்லீம்களை தவிர உலகமே நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு தவறான கருத்து என்ன அப்படின்னா, இன்றைக்கு நாம் பூமியில் இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு நிலைக்கு காரணம் நம்மளுடைய மூலத்தந்தையான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் செய்த பாவம்தான் அப்படிங்கிற ஒரு கருத்தை இன்றைக்கு முஸ்லீம்களை தவிர உலகில் உள்ள அனைவரும் நம்பிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் குரான் இந்த விஷயத்தை மொத்தமாக மறுக்கிறது. குரான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மட்டுமல்ல, இந்த பிரபஞ்சத்தினுடைய வரலாறு ஆரம்பிக்கும் போது எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்குது அப்படிங்கிறத பாருங்கள். பொதுவாக மனித குல வரலாறு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்டருந்து ஆரம்பிக்கும், இல்லைனா பிக்பேங் தியரிலேருந்து வரும். ஆனால் அதையும் அதுக்கும் முன்னாடி ஒரு வரலாறு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி குரான் சொல்லுது. குரானில் ஒரு அத்தியாயத்தினுடைய முதல் வசனம் சொல்லுது, நிச்சயமாக மனிதன் இன்னதென்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலையில், குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தான் என்பதை நீங்கள் மறுக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி கேட்குது. அப்படி ஒரு நிலைமையில் இந்த உலகில் உள்ள அனைத்து படைப்புகளும் இருந்தாங்க, அந்த நிலை ஒரு குறிப்பிட்டு பெயர் குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு நிலையில் இருந்தோம், அந்த இடத்துல நாம் எல்லோருமே இறைவன்கிட்ட நீ தான் என்னுடைய இறைவன், நீ தான் என்னுடைய ரப், நீ தான் என்னை படைத்த இறைவன் என்று வாக்குறுதி கொடுத்தோம். அதன் பிறகு தான் பிரபஞ்சம் படைக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி குரான் வந்து டிக்ளேர் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு எங்கேருந்து குரான் ஆரம்பிக்குது அப்படின்னா, பொதுவாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு நம்ம ஏதன் தோட்டத்திலிருந்து தான் மற்ற மத வேதங்கள்லாம் சொல்லுது. ஆனால் குரான் மட்டும் அதுக்கும் ஒரு காலகட்டம் முன்னாடி போயிட்டு அவங்க ஏன் அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த உலக மக்களுக்கு ஒரு நல்லுபதேசமாக சொல்லுது. அந்த நல்லுபதேசத்தில் ஒரு மிகப்பெரிய உண்மை மறைஞ்சிருக்கு, அதை தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதல் விஷயம், இந்த பூமியை வந்து இந்த பூமியில் ஒரு பிரதிநிதியை நான் உண்டாக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனுடைய இன்னொரு படைப்பான வானவர்கள்ட்ட போயிட்டு இறைவன் வந்து சொல்கிறான். அதற்கு வானவர்கள் சொல்கிறாங்க, ரத்தம் சிந்தி குழப்பத்தை விளைவிக்கக்கூடியவர்களையா இந்த பூமி பந்தில் நீ படைக்கப் போகின்றாய், நாங்களோ உன்னையே புகழ்ந்தவனமாக இருக்கின்றோமே அப்படின்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட சொல்கிறாங்க. அப்போ இறைவன் சொல்கிறான், நீங்கள் அறியாதவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று உங்களுக்கு நான் கூறவில்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து படைப்பதற்கு இறைவன் வந்து தயார நிலையில் இருக்கான். அப்போது அதுக்கப்புறமா வந்து அந்த வானவர்கள் வந்து சொன்னாங்க இல்லையா இறைவன்கிட்ட, குழப்பம் விளைவித்து பூமியில் ரத்தம் சிந்தக்கூடியவர்களையா நீ இந்த பூமியில் படைக்க போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பதில், அந்த நாலேஜ் வந்து அவங்களுக்கு எங்கேருந்து வந்திருக்கும், பொதுவாக வானவர்களுக்கு வந்து இறைவன் என்ன சொல்லி கொடுத்தானோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். பட் ஆனால் இறைவன் இந்த இடத்துல சொல்லாத ஒரு விஷயத்தை அவங்க திருப்பி ரிப்ளை பண்ணுறாங்கன்னா, அப்போது நாம் வாழக்கூடிய இந்த பூமி ஏற்கனவே இன்னொரு படைப்பினுடைய கண்ட்ரோலில் இருந்திருக்கு, அவர்கள் இந்த பூமியில் செய்த அட்டுடியங்கள் காரணமாக பூமியை விட்டு விலகப்பட்டார்கள், அதன் பிறகு இந்த பூமியில் மனிதர்களை பிரதிநிதியாக மாற்றப்பட்டார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இதைத்தான் குரான் இந்த இடத்தில் சொல்ல வருகிறது. அதுக்கடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்க வேண்டும் என்று இறைவன் தீர்மானித்துவிட்டு அதனுடைய செயல் வடிவமாக பூமியிலிருந்து ஏழு இடங்களிலிருந்து மண் எடுத்து ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய கரங்களாலேயே படைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து தன்னுடைய கரங்களாலேயே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை வந்து படைத்ததாக சொல்கிறான். இந்த இடத்துல தான் நம்ம மனிதர்களுடைய நிலை வந்து எந்த அளவுக்கு மேன்மையாக இருக்குது அப்படிங்கிறத நாம் வந்து உணரணும். மனிதனை தவிர இருக்கக்கூடிய அனைத்து படைப்புகளும் அவன் ஆகுக என்று சொல்லதினால் ஆகப்பட்டது. ஆனால் மனிதன் மட்டும்தான் இறைவனுடைய கையாலேயே அவனுடைய சொந்த கரத்தாலேயே அவனுடைய சொந்த விருப்பங்களுக்கு உட்பட்டு படைக்கப்பட்ட ஒரு படைப்பாக மனிதன் மட்டும்தான் இருக்கான்.
அதனால தான் இறைவன் சொல்கிறான், என்னுடைய படைப்புகளிலே மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு அப்படின்னு சொல்லிட்டு இறைவன் வந்து டிக்ளேர் பண்ணுறான். அடுத்து பார்த்தீங்கன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தவுடன் அந்த இடத்துல இருக்கக்கூடிய இப்லீஸ் அப்படிங்கிற ஒரு ஜின் இனத்தை சேர்ந்த இப்லீஸ் அப்படிங்கிற ஒரு 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 சைத்தானுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றின ஒரு சிந்தனை ஏற்படுகிறது. இது என்ன படைப்பு, எதற்காக இறைவன் இந்த படைப்பை படைக்க நாடி இருக்கின்றான், இதன் மூலம் அவன் என்ன செய்ய இருக்கின்றான் என்பதை பற்றின சிந்தனைகள் அவனுடைய மன ஓட்டத்தில் ஓடுது. இந்த நிலைமையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த உலகத்தினுடைய அனைத்து பேர்களையும் இறைவன் வந்து கற்றுக் கொடுத்தான். அப்போது கற்றுக் கொடுத்த பின்பு அங்கிருக்கக்கூடிய மலக்குகளை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சிரமணியுங்கள் என்று கட்டளையிடுகிறான். கட்டளையிட்ட அடுத்த கணமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அனைவரும் சிரமணிந்தனர். ஆனால் இப்லீஸ் மட்டும் சிரமணியவில்லை. காரணம் என்னவென்றால், அவனுடைய உள்ளத்தில் தற்பெருமை இருந்ததாக இறைவன் சொல்கிறான். தற்பெருமையின் காரணத்தினால் அவன் வந்து இறைவனுடைய கட்டளையை மறுத்ததுனால ஆதம் அலைஹிஸ்ஸலாம், இப்லீஸ், ஹவ்வா இவங்க மூணு பேரும் ஏதேன் தோட்டத்துக்கு வராங்க. இப்போ அவங்க ஏதேன் தோட்டத்துக்கு வந்தது காரணம் நம்மளுடைய மூலத்தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களா அல்லது ஷைத்தான் இப்லீஸா? ஸோ முதல் பாவம் எது, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மரத்தினுடைய கனிதியை புசித்தது முதல் பாவமா அல்லது இப்லீஸ் தன்னுடைய தற்பெருமையின் காரணமாக இறைவனுடைய கட்டளை நிராகரித்தது முதல் பாவமா? இந்த விஷயத்தை நாம் இங்கு சிந்திக்க வேண்டும். குரான் இதை மிக தெளிவாக நம்மிடத்தில் கூறுகிறது. இதில் இன்னொரு மேன்மையான விஷயம் என்னவென்றால், இறைவன் இந்த படைப்பை, மனித படைப்பை எந்த அளவுக்கு நேசித்திருக்கின்றான் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்ளலாம். மலக்குகளை பொதுவாக சஜிதா, சிரவணக்கம் என்பது இறைவனுக்கு செய்யக்கூடிய ஒரு மிகச்சிறந்த உயர்ந்த ஒரு வணக்கமாக இஸ்லாத்தில் பார்க்கப்படுகிறது. அந்த சிரவணக்கத்தை மூலதந்தையான ஆதமுக்கு மலக்குகளை நோக்கி சிரமணியுங்கள் என்று இறைவன் சொல்லியிருக்கிறான் என்றால், நம்மளுடைய நிலை இறைவனிடத்தில் இந்த மனித படைப்பினுடைய நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்திருக்கிறது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடுத்து ஏதேன் தோட்டத்துக்கு வருகிறார்கள். அந்த ஒரு சிறிய சொர்க்கத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் இறைவன் தன்னுடைய குரானில் வந்து மிக அழகாக குறிப்பிடுகிறான். அவர்களை அந்த சிறிய சொர்க்கத்தில் நுழைவித்து ஒரு குறிப்பிட்ட மரத்தை காட்டி, அந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க வேண்டாம், மற்றபடி இங்கே இருக்கக்கூடிய அனைத்தையும் நீங்கள் சுதந்திரமாக அனுபவிக்கலாம் என்பதை இறைவன் ஒரு நிபந்தனையாக வைத்து அந்த சுவனத்தில் மூவரையும் அனுமதிக்கிறான். அனுமதிப்பதற்கு முன்பே சைத்தானை பற்றிய அனைத்து, இப்லீஸை பற்றிய அனைத்து விதமான எச்சரிக்கைகளையும் செய்து தான் அந்த சொர்க்கத்தினுள்ளே அனுமதிக்கின்றான். ஆனால் ஷைத்தான் மிக நுட்பமாக இந்த விஷயங்களை, அதாவது இறைவன் தன்னை பற்றி எச்சரிக்கை செய்த அந்த விஷயங்களை மிக நுட்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய எண்ணத்திலிருந்து மறக்கடிக்க செய்து, அந்த மரத்தை நெருங்க செய்து அதில் இருக்கக்கூடிய கனியை புசிக்க செய்து விட்டான். அதன்பின் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பாவ மன்னிப்பு இறைவனிடம், இறைவனிடம் இருந்து கற்ற சில வார்த்தைகளை கொண்டே அவனிடத்தில் பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்தை அப்போதே ஏட்டிலிருந்து அழித்து இறைவன் அழித்து விட்டான் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆனால் இன்றைக்கு நாம் உலகில் இருக்கக்கூடிய அனைத்து மதங்களும், இஸ்லாமை தவிர அனைத்து மதங்களும் என்ன நம்பி கொண்டிருக்கிறது என்றால், நாம் இந்த பூமியில் சோதனைகளுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு நிலை எதனால் உருவானது என்றால், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கனியை இறைவனுடைய கட்டளைக்கு மாறு செய்து புசித்ததால் தான் நாம் இங்கு இவ்வளவு சோதனைகளுக்கு மத்தியில் வாழ்கின்றோம். அன்றைக்கு அவர் அந்த பாவம் செய்யாமல் இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் இப்படி ஒரு சோதனையான நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்க மாட்டோம் என்று நம்பிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இஸ்லாம் இந்த கருத்தை முழுவதுமாக மறுக்கிறது. காரணம் என்னவென்றால், இஸ்லாம் மனித படைப்பை மிக மேன்மைப்படுத்தி கூறுகின்றது. இந்த ஒரு விஷயம் இஸ்லாத்தில் என்னை மிகவும் கவர்ந்தது. மூன்றாவதான விஷயம் என்னவென்றால், இஸ்லாம் கூறக்கூடிய விஞ்ஞான உண்மைகள், மற்ற மதங்கள் கூறக்கூடிய விஞ்ஞான உண்மைகள் எப்படி இருக்கும் என்றால், ஒரு அதாவது தலையை சுற்றி மூக்கத் தொடுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு சொல்லிருக்கு. அப்படிதான் ஒரு சுற்றி வளைச்சி ஒரு மறைமுகமான ஒரு பொருளை வச்சு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தேடுதல் மூலியமாக தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து உண்மைகள் அல்லாத அத்தாட்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற வேதங்கள் வந்து சொல்லுது. ஆனால் குரான் என்ன சொல்லுது அப்படின்னா, டைரெக்டாகவே டிக்ளேர் பண்ணுது. உதாரணத்துக்கு
இரும்பு இந்த உலகத்தில் இந்த பூமியில் இரும்பு உருவாவதற்கான தட்பவெப்பநிலை இந்த பூமியில் மட்டுமில்லை நம்மளுடைய சூரிய குடும்பத்திலுமே எங்கேயுமே கிடையாது. இந்த உண்மை 20ஆம் நூற்றாண்டில் அல்லது 19ஆம் நூற்றாண்டில் எனக்கு சரியா தெரியல, 19ஆம் நூற்றாண்டு 20ஆம் நூற்றாண்டில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அறிவியல் உண்மை. ஆனால் இதை தன்னுடைய திருமறையில் குரான் இறைவன் 1400 வருடங்களுக்கு முன்னதாகவே இரும்பை நாம் மனிதர்களுக்கான நலனுக்காக இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான், டைரக்டா சொல்றான் இறக்கி வைத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது போன்ற பல்வேறு விஷயங்கள் தேனினுடைய வயிற்றில் இருந்துதான் அந்த பானம் வெளியாகிறது அப்படின்னு ரொம்ப டைரக்டா சொல்லுது, சுத்தி வளர்ச்சி சொல்ல ரொம்ப டைரக்டாவே சொல்லுது, எந்த சந்தேகத்துக்கும் இடமளிக்காமல் டைரக்டா சொல்லக்கூடிய ஒரு செய்தியை வந்து குரானில் மட்டுமே நான் பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டதால் நான் இந்த குரானை என்னுடைய வாழ்வில் நிறையாக ஏற்றுக்கொண்டேன். நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எனக்கு பட்ட இந்த ஆச்சரியங்கள் சில உண்மைகள் நான் குரானை படிக்க முற்பட்டதால் ஏற்பட்டவை. இதைத்தான் நான் உங்களுக்கும் சொல்கிறேன், நீங்கள் குரானை படிக்காதவரை பிறர் சொல்லும் கருத்துக்களை கேட்டு இந்த குரானை நீங்கள் தவறாகத்தான் எண்ணிக்கொண்டிருப்பீர்கள். தயவு செய்து குரானை படித்து பாருங்கள், அதனுடைய உள்ளார்ந்த கருத்துக்களை சிந்தித்து பாருங்கள். அதன் பின் ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பதும் உங்களுடைய விருப்பம் சார்ந்தது. அதற்கும் குரான் அனுமதி கொடுக்கின்றது, மார்க்கத்தில் நிர்பந்தம் இல்லை என்று அதற்கும் குரான் அனுமதி கொடுக்கின்றது. ஆகவே நீங்கள் இந்த குரானை படித்து சிந்தித்து தங்கள் வாழ்வில் நிறையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். இதை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.